கே ஃபைவ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸையும் இப்போ நம்ம பார்த்தாச்சு. எல்லாருமே ரொம்ப அட்டகாசமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் வின்னர் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம் உட்காந்துருக்காங்க. ஐயோ நாங்க வின்னர்ஸ் இல்ல, வி ஆர் ஜஸ்ட் எ ஹோஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே ஜட்ஜஸ், நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. நீ கொஞ்சம் ஓவரா பெர்ஃபார்ம் பண்ற. அவங்க ரொம்ப தெளிவா இருந்து நம்ம கிட்ட ரிசல்ட்டே நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அப்படியா? தென் யார் இஸ் தி வின்னர்? So who is the winner அப்படினு பார்த்தா இந்த சுற்றோட வின்னர் வந்து Kavin and Venba. Wow, congratulations Kavin and Venba. தென்க்கு 9 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவங்க தட்டி பறிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸ் யாருன்னு நீயே சொல்லிடு அஸ்வத். அடுத்த பிளேஸ் யாருக்குன்னா, ரொம்ப கியூட்டான, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்த நம்ம அன்பு அண்ட் நந்தினி 7 out of 10 மார்க்ஸ் எடுத்து அடுத்த போஷன் வந்திருக்காங்க. ஃபேன்டாஸ்டிக். இந்த காம்படிஷன் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ரெண்டு சுற்றுகள் முடிஞ்சிருச்சு. மூன்றாவது சுற்றுக்காக நாங்க ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கோம். நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட். எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல, இதுல ஜெயிக்க போறது என் புள்ள கலதா. எப்படி அவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? அவன் தான் திருட்டு தரமா யாருக்கும் தெரியாம தினமும் பூ வாங்கிட்டு வந்து தீபா தலையில வைப்பான். இப்ப அவன் கரெக்டா வச்சிருவான் பாரு. நீங்க ஃப்ளார கொடுங்க. தேங்க் யூ. ஓகே, ரெடியா இருக்கீங்களா அன்பு? ஆ ரெடி. ம், எஸ். யா அன்பு, ஆ உங்க பேரோட தலையில கரெக்ட்டா பூ வைங்க. அப்படிங்கோ அவங்க கொண்ட போட்டிருந்தப்ப கூட கரெக்டா கொண்டு போய் அங்க வச்சீங்க பாத்தீங்கல்ல, சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு சின்ன ப்ராப்ளம், நீங்க பதட்ட படாம நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் பதட்டம் எல்லாம் படல, என்னன்னு சொல்ல. அன்னைக்கு நான் வெண்பாவை காப்பாத்த போனப்போ என்ன அடிச்சுட்டு வெண்பாவை ரெண்டு பேர் தூக்கிட்டு போனாங்கன்னு சொன்னல? ஆமா, அவங்க இந்த ஹால்ல தான் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அங்க ஒருத்தன் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு மொட்டை அடிச்சுட்டு பக்கத்துல தாடி வச்சுட்டு இன்னொருத்தன் எங்க உங்களுக்கு லெஃப்ட் சைடுல செகண்ட் ரோல திரும்பி பாருங்க. இல்ல இல்ல, உடனே திரும்பி பார்க்காதீங்க, கொஞ்சம் மெதுவா உங்களுக்கு லெஃப்ட் சைடுல செகண்ட் ரோல பாருங்க. மேம் என்ன பண்ணலாம்? ஆளை காட்டிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். மேம் இவங்க ரெண்டு பேரும் திரும்பி வெண்பாவை குறி வச்சு தான் இங்க வந்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. கவலைப்படாதீங்க, என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, என் பொண்ணு எங்க இருந்தாலும் ஏன் பொறுப்பு. டோன்ட் வரி, நீங்க காம்படிஷன்ல இருக்கீங்க, நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மேம் என்னால எப்படி மேம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? நானும் வரேன். வேண்டாம், நீங்க காம்படிஷன்ல இருக்கீங்க, நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, வராதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி மேம்.
கலை கரெக்டா போயிட்டு பூ வைங்க. எப்படி கரெக்டா அவங்க தான் உங்களோட ஜோடிதான் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க? அது எல்லாம் இந்த திருவிளையாடல் படம் பார்த்திருக்கீங்களா, அதுல இருந்தா. அதாவது லேடிஸ் கூந்தலுக்கு இயற்கையிலேயே ஒரு மனம் இருக்கு அப்படின்னு அந்த படத்துல பாத்துருப்பீங்கல்ல. என் பங்காரோட கூந்தலுக்கு இயற்கையிலேயே ஒரு மனம் இருக்கு, அதை வச்சுதான் நான் சொன்னேன். அதே தான் அந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பூ வச்சுட்டீங்க. பாப்போம் அடுத்த கண்டெஸ்டன்ட்ஸ் எப்படி விளையாடுறாங்க. ஓகே, நாங்க இதை வச்சுக்கோ. அடுத்து நம்மளுடைய கவின் வந்து விளையாட போறாரு, அவராது கரெக்டா வின் பண்றாரான்னு பாப்போம். ஆல் ரைட், ரெண்டு ரவுண்ட்ல ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா விளையாண்ட கவின் இந்த ரவுண்ட்ல விளையாடுவாருன்னு தெரியல. லெட்ஸ் சீ. இந்தாங்க கவின். என்ன பிரதர் பண்றீங்க? கவின் நீங்க போலாம். தி பெஸ்ட். ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். கரெக்டா வச்சிருவாரா? ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். கரெக்டா வந்துட்டீங்க. சூப்பர் சூப்பர். போங்க போங்க. அதான் அதான் கரெக்ட் கரெக்ட். வெரி குட். அங்கதான் அங்கதான். என்னப்பா நீங்க மேம் நல்லா குழப்பி விடுறீங்க.
congratulations Kavin and Venba. Once again vandu correct ah panitinga. Let's give a big round of applause. Super. Saringa madam kandipa andha ponna naanga paathutom murichirrom kandipa neenga sonna maadhiri senjirom. Okay madam. Nada solranga dei party andha ponna ingeye vachi murichiru soltaanga. பொருள் எடுத்துட்டு வந்திருக்கியா? பொருள் எல்லாம் ரெடியா இருக்குடா. அந்த பொண்ணு இந்த மேடையில தான் இருக்கா. இந்த ரவுண்ட் முடிஞ்சதும் இந்த பக்கமா தான் அவ ரூமுக்கு போவா. நம்ம இங்கேயே நின்னு அவ காரியத்தை முடிக்கிறோம். அவ நடந்து வரும்போதே அவ சோலியை முடிக்கிறோம். போயிருப்பாவா? இப்பதான் வந்து செங்கட அந்த பொண்ணு காணோம். ஏய் அங்க என்ன பண்றீங்க? அந்த பொண்ணு இங்க போயிருக்கா. நீங்க யாரு? ஒன்னு அனுப்பிச்சு அதே ஆள் தான் என்ன அனுப்பிச்சு முட்டாள். அங்கே நிக்காதீங்க, அந்த பொண்ணு அங்கே இருப்பா. போய் புடிங்க, போக. சீக்கிரமா சீக்கிரமா போக. Thank God. இந்த தடவையும் வெண்பவ சாரதை காப்பாத்திட்டா. இது போதும் எனக்கு. எங்க போயிருந்தீங்க டீச்சர்? ஒரு சின்ன வேலை, ஒண்ணு இல்ல. கொஞ்சம் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு டீச்சர். ஐயோ, நான் வேற கொஞ்ச நேரம் புடிச்சு ஐயோ இல்ல வேணா டீச்சர். நீங்க இப்படி கேக்குறதே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு டீச்சர். இதுல என்ன சங்கடம்? என் பொண்ணுக்கு அடிப்பட்டா நான் செய்ய மாட்டேனா? ஐயோ என்னாச்சு, ஏன் கண் கலங்குற? தெரியல டீச்சர், ஒருவேளை வலி ஜாஸ்தியா இருக்கிறதால அழுக வருதோ என்னவோ. சரியாயிடும். இந்த பாரு, இந்த காம்படிஷன் முடிச்சோடனே போய் டாக்டரை பாரு. ஓகே, டிலே பண்ணக்கூடாது. கேர்ஃபுல். உங்க மூத்த பையன் கலை கரெக்டா நீங்க சொன்ன மாதிரியே பூ வச்சிட்டாரு டீச்சர். கலையா? ஐயோ நான் சொல்லல, அவன் கரெக்டா பண்ணிடுவான். அவன் கில்லாடி. எப்படி நீங்க இதெல்லாம் ரசிக்கிறீங்க? ஏன், நல்ல கதையா இருக்க? ஏன் பையன் ஒரு போட்டியில ஜெயிக்கிறேன்னா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம்? இல்ல டீச்சர், உங்க பையன் மட்டும் ஜெயிச்சா ஓகே, உங்க மருமக பொண்ணு சேர்ந்து எல்லாம் ஜெயிக்கிறாங்க. ஏன், அதுல என்ன தப்பு? தப்பு ஒன்னும் இல்லதான், எதுலயோ நான் படிச்சிருக்கேன் டீச்சர், மூத்த பையனா பிறக்கறதே ஒரு சாபமா. பொண்டாட்டிக்கு அவன் பூ வாங்கி கொடுத்தாலோ புடவை வாங்கி கொடுத்தாலோ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருமா. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சண்டைக்கு இழுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். You mean possessiveness? எல்லாருக்குள்ளயும் possessiveness இருக்கதா செய்யும். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சில விஷயத்திலயாவது இருக்கும். ஒரு விதத்துல நீ சொல்றது கரெக்டா, ஆனா யோசிச்சு பார்த்தா என்னுடைய பொசசிவ்னஸ்
ஃபங்க்ஷன் அவர விதமே வேற. எப்படி சொல்றீங்க? ஏன் புள்ளங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன் புள்ளங்க சந்தோஷமா இருக்கணும். ஏன் குடும்பம் எப்பவும் ஒத்துமையா ஒண்ணா இருக்கணும். பட் சுயநலமா உனக்கு தெரிஞ்சாலும் ஒரு வகையில இது ரொம்ப கம்ஃபர்டபிள் தான். புரியல? இப்ப ஏன் குடும்பம்னு நான் யோசிக்கிறதுனால ஏன் புள்ள ஏன் பொண்ணுன்னு நான் தனியா பிரிச்சு சிந்திக்கவே மாட்டேன். ஏன் குடும்பத்துக்குள்ள என் மருமகளும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆயிடுறதுனால அப்ப அந்த மாமியார் மருமக பிரச்சனைக்கெல்லாம் அந்த விஷயத்துக்கு இடமே இல்லாம போயிடும். உண்மையிலேயே நீங்க கிரேட் டீச்சர். ஹலோ, வெல்கம் சார், வெல்கம் மேம். நான் பாத்துலேன்னா இந்த காம்படிஷன் ஃபுல்லாவே பயங்கர உன்னிப்பா ஆர்வத்தோட கவனிச்சு கவனிச்சு ஜோடி சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? ஆக்சுவலா சொன்னா இட் வாஸ் அன் எக்ஸலன்ட். நான் வரும்போது ஒரு கமிட்மெண்ட்டுக்காக தான் வந்தேன். ஆனா இந்த வே யூ கண்டக்ட் தி ஷோ, அவங்க எல்லாரும் வந்தது, ஐ டோட்டலி இன்வால்வ்ட் வித் தி ஷோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் சார், சூப்பர், வெரி நைஸ். அண்ட் மேம், நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? இல்ல இல்ல, அத தவிர இந்த அஞ்சு கப்பிள்ஸ் இருக்காங்க இல்ல, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் கப்பிள்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஆட்டிடியூட் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அவங்களுக்குள்ள நீங்க சொல்லுவீங்களே சோ கால்டு கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரின்னு, அதுல இருக்கிற வித்தியாசம், இது எல்லாமே நல்லா இருந்தது. அதுல இந்த கிவ் அண்ட் டேக்ங்கிறது, ஆஃப் கோர்ஸ் இட் வாஸ் an எக்ஸலென்ட். சூப்பர் சார், ரொம்பவே அருமையா சொன்னீங்க. அண்ட் மேம், ஹவ் டிட் யூ ஃபீல் அபௌட் இட்? எனக்கு வந்து ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஷோக்கு நான் ஜட்ஜா வருது, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸோட இன்வால்மெண்ட் அண்ட் ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப். அதையும் சுத்தி வளைக்கிறீங்க. அடுத்த காம்படிஷன்ல நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் கலந்துக்கணும் சார். அந்த கோப்பையோட சைஸ நான் பார்த்தேன், அந்த மாதிரி ஒரு கோப்பை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கலந்துக்கலாம் சார். என்ன காப்பி கோப்பையா? ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சரி சரி சரி, சூப்பர். சோ சார், மேம், எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. யார் அந்த சூப்பர் ஜோடி இந்த காம்படிஷன் ஜெயிச்சாங்கன்றது தெரிஞ்சுக்க. சோ ரிசல்ட்ட சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். நம்மள விட ஆடியன்ஸ் பெரிய ஜட்ஜஸ் சார். நிச்சயமா அவங்க இன்னும் பர்ஃபெக்ட்டா ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க. அவங்க நினைச்சது இல்லாம நாங்க வேற ஏதாவது சொன்னோம்னா வெளியில போக முடியாது, மிதிச்சிடுவோம். ஜட்ஜ்மெண்ட் ஒரு 5 நிமிஷம் நம்ம பேசிட்டு சொல்லலாமா? இல்ல இல்ல, இப்ப உடனே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி இவங்க ஏதோ பாட்டு ஒண்ணு பாடணும்ன்றாங்க. இல்ல 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 இல்ல, நீங்க பாட வேணும் அவங்களே. சரி, பாடல பாடல. சரி, இப்ப நான் சொல்ல போறது தி பெஸ்ட் கப்பல் ஆஃப் 2020, அவர் கிரேட் கவின் அண்ட் பென்பா. சீக்கிரம் வேணும்.
Thank you. Congratulations. Congrats, Venba. Congratulations. வாங்க டிராஃபி எடுத்துட்டு என்ன விட நீங்க லேட் பண்றீங்களே. வாவ் குடுக்கலாமா? இந்தாக இப்படிங்க குடுக்கற நானே சந்தோஷமா இருக்கேன், நீங்க இப்படி டல்லா இருக்கீங்க. வாங்க டீல் இந்த மாதிரி குடுக்கும்போது டிசர்விங் கப்பல் இருந்தாதான் நாங்க சந்தோஷப்படுவோம். எல்லாரும் சந்தோஷமா கிளாஸ் பண்ணுங்க. வெரி குட், 25 lakhs. வாங்க பிடிங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். நீங்க லைஃப் ஃபுல்லா இந்த மாதிரி சந்தோஷமா அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கும். தேங்க் யூ. ஓகே பாய். சரி போயிட்டு வரோம். Thank you sir. Thank you. Thank you very much. Thank you. All right. Congratulations Kavin. Congratulations Venba. So how do you feel Kavin? எப்படி இருக்கு? Best couple of the year 2020 அப்படிங்கற டைட்டில வின் பண்ணிருக்கீங்க. Actually எனக்கு தெரியல. யூசுவலா ஆபீஸ்ல Venba கூட இருக்கும்போது எல்லா வேலையும் கரெக்டா நடக்கும். இங்கேயும் இப்ப என் பக்கத்துல இருக்கா. So I think அதனால தான் ஜெயிக்க ஈஸியா இருந்து நினைக்கிறேன். பின்றீங்களே கவின், அதுவும் குறிப்பா சமையல் ரவுண்ட்ல ஜெயிச்சதுக்கான ரீசனை நாங்க கேக்கும்போது வெண்பாவோட சமையல நான் சாப்பிட்டதே இல்ல, இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஒரு கியூட்டான ரீசன் சொல்லிருந்தீங்க. இப்போ இந்த பூ வைக்கிற ரவுண்ட்லயும் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க? போய் சொல்லணும்னா வெண்பாவோட பெர்ஃபியூம் ஸ்மெல்ல வச்சு அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவேன். உண்மையை சொல்லணும்னா உண்மைதான் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். கரெக்ட் தானே? உண்மையை சொல்லுங்க. ஆல்ரெடி உண்மையை சொல்லணும்னா எனக்கு தெரியல, என் மனசுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், ஒரு குரல் கேட்டது. வெண்பா இங்க இருக்கா, அந்த பக்கம் போ அப்படின்ட்டு யாரோ கைப்பிடிச்சு கூட்டு போன மாதிரி, சம்திங் லைக் தட். எனக்கு சரியா சொல்ல தெரியல. எனக்கு இன்னொரு டவுட், அவங்க கால அடிபட்டதை கூட பொருட்படுத்தாம அவங்களை அப்படியே கையில தூக்கி எப்படி அந்த ஆடுறதெல்லாம், அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணுது? அது பாவங்க வெண்பா, ஏற்கனவே ரொம்ப வழியில இருந்திருப்பா, அந்த வழியில டான்ஸ் ஆடணும்னா ரொம்ப கஷ்டம் இல்ல? அதான் வெண்பா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடக்கூடாதுன்னு நினைச்சேன். வெரி நைஸ். ஓகே, ஸோ இந்த கப்பல்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த கன்சர்ன், அந்த லவ், அது எல்லாமே வந்து இன்னைக்கு நீங்க வெளிப்படுத்தினீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு தான் நாங்களும் நம்புறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கவின் அண்ட் வெண்பா ஃபார் வின்னிங் த பெஸ்ட் கப்பல் ஆஃப் தி இயர் 2020. ஹே கங்க்ராட்ஸ், பை பை.